தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம் ஏ.எஸ் பேட்டையில 13 வயது சிறுமி ஷவர்மா சாப்பிட்டு உயிரிழந்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட உணவகத்தில் ஷவர்மா சாப்பிட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், 3 குழந்தைகள், ஒரு கர்ப்பிணி பெண் என அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாணவி சாப்பிட்டு விட்டு வீட்டில் இருக்கிறாரு. அவருக்கு உடல் பாதிப்பு ஏற்படுது, உடல் அசைவற்று கிடக்கிறார். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகாகத்தான் விசாரிக்கும் போது அந்த குறிப்பிட்ட உணவகத்தில் தனியார் உணவகத்தில் அன்று ஷவர்மா, ஃப்ரைட் ரைஸ் உள்ளிட்ட உணவு சாப்பிட்ட எல்லாருக்குமே அந்த உடல்நல பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அந்த உணவகத்தில் ஆய்வு மேற்கொள்கிறார். நிறைய கெட்டுப்போன உணவுகள் அந்த ஆய்வகத்தில் அந்த உணவகத்தில் இருப்பதால் உடனடியாக அவற்றை எல்லாம் கொட்டி அழித்துவிட்டு உணவகத்திற்கு சீல் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே கேரளாவில் இதே மாதிரி ஷவர்மா சாப்பிட்டு ஒரு மாணவன் உயிரிழந்த ஒரு விவகாரம் இருந்தது. அது தொடர்பாக நிறைய ஆய்வுகள் என்பது நடைபெற்றது. உடனடியாக அந்த ஆய்வுகள் முடுக்கிவிடப்பட்டது. தற்போது நாமக்கல் மாவட்டம் முழுவதுமாகவே இந்த ஷவர்மா, கிரில் சிக்கன் உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கான விற்பனைக்கு ஒரு தற்காலிக தடையை ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். அது தொடர்பாக மாவட்டம் முழுவதுமாக ஒரு முழு ஆய்வு நடத்தி அதன் அடிப்படையில் அடுத்த உத்தரவு வரும் வரை இந்த தடை என்பது நீடிக்கும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார். ஒட்டுமொத்தமாகவே இந்த துரித உணவு கலாச்சாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பெருகி வருகிறது. இந்த ஷவர்மா உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் ரொம்ப டீப் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட சிக்கனை எடுத்து நேரடியாக அதை கடுமையாக சூடாக்கும் போது அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் விஷப்பொருளாக மாறுகிறதா அப்படின்னு மருத்துவர்கள் ஏற்கனவே நிறைய எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. எனவே அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதுமே இப்படியான ஒரு சோதனை நடத்தப்பட வேண்டும், உணவுப் பொருள் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இதன் மூலமாக எழுகிறது. எனவே இவற்றையெல்லாம் நம்ம நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் முக்கிய செய்திகளை பார்த்தோம். மேலும் பல்வேறு முக்கிய செய்திகளையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம்.